அதாவது வந்து சாமிக்கு சாமியார் கொடுக்க கூடியது தண்டம். தண்டம் தண்டம் தண்டம். என் பாதத்தை மனிதபடினால் வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு நீங்கள் இருவரும் நீடூடி வாழ வேண்டும். அப்படியா விட்டுங்கிறாடி கொட்டுக்கெல்லாம் தகுப்படியா உன்னை பார்த்து இந்த பீச கையால சுகி பவன் இல்ல எதாங்க ரெண்டு செருப்பு ரெண்டு வந்து ஒரு ஆளு சின்ன பசங்க நாங்க வந்து பண்ணிடுறோம் ஒரு பெரிய மனுஷன் முத்திய அடைஞ்சவரு நீங்க என்ன பண்ணும் வலது கையால் தான் ஆசீர்வாதம் கொடுக்கணும். வலது கையாலே நல்லா இருந்தா ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டிய ஆளு இடது கையால சுகி பாபா பீச கையால குடுக்கறிய என்ன வேதம் நியாயம் அது என்ன காரணம் என்ன காரணம் தெரியுமா என்ன தம்பி இந்த கை வந்து ஒரு திருட்டு கை எப்படிங்க திருட்டு கை அப்புறம் உட்கார் உட்கார்ந்து பேசுவோம் இது இந்த கை இந்த கை வலது கை திருட்டு கை ஆமா ஆசீர்வாதம் கொடுக்க கூடாது ஏன் திருட்டு கையாச்சு ஏன் தெரியுமா இதுல தான் சாப்பிடுறோம் ஆனா இது நல்ல கை நினைக்கிறோம் இதுதான் திருட்டு கை எப்படி எப்படி ஏற்கன காலத்தில் புத்தமந்த சக்கரவர்த்தி என்று ஒருவர் இருந்தார் ஒரு ஆள் சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவர் சாம்ராட் பட்டம் பெற்றவர் அவர் என்ன செய்தாரா அவருக்கு வந்து யார் வந்து எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அவங்க இருக்கக்கூடியவனே வந்து கேட்டாலும் அவன் கேட்டத கொடுக்கூடிய ஆளு சக்கரவர்த்தி அப்பதான் சக்கரவர்த்தி பேர் அப்ப ஒரு நாள் தினத்திலே அவருடைய பெருமையும் புகழும் வெளியே உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று நான் என்ன செய்ய தெரியுமா அப்ப நேராக அவரிடத்திலே சென்று ஏதாவது யாசகமாக பொருள் வாங்கலாம் பணம் காசு வாங்கலாம் அப்ப என்று அவரை பார்க்க போகும் போது அவர் எங்க இருக்கிறார் எந்த இடத்துல நெல்லு அறுவடை அறுத்துட்டாங்க ஆமா அந்த நெல்லுக்கு வயல்ல நெல்மணிகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு நெல்லா ஒண்ணு ஒண்ணா பொருள் நாட்டு துணிக்குதான் அதை மடிச்சு விட்டு கீழே ஒத்தனா அது நிறைய நெல்லு ஓஹோ அதை எடுத்து கொட்டா கொச்சில சேமித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட போய் ஐயா எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுங்க நீ கேட்ட மாதிரி 5000 ரூபாய் எடுத்துக்கொள் அப்படின்னு கொடுத்துட்டாரு நேரா போய் திறவுகோலை விட்டு திறந்து 5000 ரூபாய் எடுத்த நிறைய பணம் இருக்கு எனக்கு அங்க போன உடனே அந்த பணத்தை பார்த்தோன்னே மனசு மாறி போச்சு மாறி போச்சு ஆமா இப்ப பணத்தை பார்த்தோன்னே மாறி போச்சு குணம் பேதக்கு மாறி போச்சு அப்ப அந்த 5000 ரூபாய் பணம் எடுத்தாரு இன்னும் 5000 ரூபாய் எடுத்தா அவருக்கு தெரிய போகுது அவரு எங்கேயோ வயல்வெளி இருக்கிறார் இருக்கிறாரு அப்படின்னு இன்னொரு 5000 ரூபாய் பணம் எடுக்கலாம்னு இப்படி கை கொண்டு போய் வச்ச இந்த பணத்தை விட்டார் அப்ப எங்க இருந்தோ ஒரு சக்கரம் வந்தது வந்த உடனே இந்த கை எதுல வச்சனும் அப்படி புறாள் ஒரே புறாள் அப்போ அவர் சொன்ன அந்த பணத்தை 5000 எடுக்கிற வரைக்கும் அந்த அந்த சக்கரம் மாதுரா சக்கரம் வந்து என்ன ஒண்ணும் பண்ணல அதுக்கு மேல அவர் அனுமதி இல்லாத எடுத்த காரணத்தினால அந்த சக்கரம் வந்து அடுத்த கையெழுத்துச்சு அதனால இது அது சத்திய சக்கரம் தர்ம சக்கரம் ஆமா அதனால இது திருட்டு கை இதுதான் நல்ல கை அதனாலதான் உங்களுக்கு சுகி பவர் சங்கலமாக இருக்கு எப்பேற்பட்ட சபை திருவாங்கியம் மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை ஆமா நல்ல நெருங்கி உக்காருங்க சபை
சபை கற்பக முருந்திய சபை மாதா பிதா குரு அது தெய்வம் தெய்வம் என்று சொல்லக்கூடிய நான்கு வர்ணத்தாமக்கூடிய சபை இல்லையா அனைவருடைய பாதத்துக்கும் இது உலக ரட்சிகா உலகக்கூடிய மகமாரி அம்மன் இந்த ஆத்தா எப்பேற்பட்டவர் ஆத்தாலை அகிலமெல்லாம் புத்தாலை புத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை நிறத்தாலை கையில் கரும்பு வில்லு பாசாங்குசமும் பிடித்தாலை பிடித்தாலை அந்த முக்கண்ணியை தொழுவார்